பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தும் திட்டங்களை பிரதமர் கொச்சைப்படுத்துவதாகவும் கண்டனம். நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை மீண்டும் ரத்து. கடல் போக்குவரத்து விதிமுறையால் இயக்க முடியவில்லை என்று தனியார் நிறுவனம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை நாளையே தெற்கு அந்தமானில் தொடங்கும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. கோவையில் விடிய விடிய பெய்த மழையால் குடியிருப்புகளில் புகுந்த தண்ணீர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் பில்லூர் அணை நீர்மட்டம் 84 அடியை எட்டியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானி ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கு குறைந்தும் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. பழைய குற்றாலம் செல்லும் சாலை அடைப்பு, போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை அருகே கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. அடர் வனப்பகுதியில் கொண்டு சென்றுவிட வனத்துறை திட்டம். இலங்கையில் அதானி நிறுவனம் மேற்கொண்டு வரும் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து வழக்கு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காற்றாலைகள் அமைக்கப்படுவதாக இயற்கை பாதுகாப்பு சங்கம் மனு. வாக்குப்பதிவு முடிவுகளை உடனடியாக வெளியிடுவதில் உள்ள சிரமங்கள் என்ன? ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்குள் 4வது அணியாக தகுதி பெறப்போவது யார்? பெங்களூருவில் இன்று நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.